அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று வெள்ளிக்கிழமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக சலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலை. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி சையிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஐந்தாகும். ஒன்று, சலாம் சொன்னால் பதில் கூறுவது. இரண்டாவது, நோயாளியை நலம் விசாரிப்பது. மூன்றாவது, இறந்தவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வது. நான்காவது, விருந்துக்கு அழைப்பு கொடுத்தால் அதற்கு பதிலளிப்பது. ஐந்தாவது, தும்மி அல்ஹம்துலில்லா என்று கூறினால் எர்ஹமுகல்லா என்று பதில் கூறுவது. இந்த ஐந்தும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம் மற்றும் அபூ தாவூத், இப்னு மாஜா. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸின் மூலம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாட்களாக நாம் பேசிக் கொண்டு வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், சாதாரண மக்கள் என்றோ உயர்ந்தவர்கள் என்றோ பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் பார்க்கக்கூடாது. வெள்ளையர் கருப்பர் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் சமம் என்ற உண்மையான ஒரு நிலைப்பாடுதான் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்திலேயும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பார்க்கக்கூடாது. இன்று நாம் பார்க்கிறோம், ஒருவர் வசதி படைத்தவராக இருந்தால் அவருக்கு சாதாரண ஒரு நோய் என்று சொன்னாலும் விழுந்து அடித்துக் கொண்டு போய் அவரிடத்திலே நலம் விசாரிக்கிறோம். காரணம், அவருடைய குடும்பத்தின் மூலமாக, அவருடைய பிள்ளைகளின் மூலமாக அல்லது அவரின் மூலமாக ஏதாவது உதவிகள் பிற்காலத்திலே நமக்கு உண்டாகலாம் என்ற எண்ணம். அவர் சமூகத்திலே உயர்ந்தவராக இருக்கிறார். அவரை நாம் காக்காய் பிடித்து வைத்துக் கொண்டால் நமக்கு பிற்காலத்திலே உதவும் என்ற ஒரு நப்பாசை. அவர்களுக்கு சுயநலம். இந்த சுயநலத்தின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு காரியங்களையும் மனிதர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பு சொந்தங்களே, இது நிச்சயமாக இருக்கக்கூடாத ஒரு விஷயம். எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு நிலைப்பாடுகளையே நாம் கொடுக்க வேண்டும். ஒருவர் நோயாளியாகிவிட்டால் அவரை நலம் விசாரிக்க வேண்டும். அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது வேற்று சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் நம்மிடத்திலே பழக்கம் உள்ளவராக இருந்தால் அவரை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு நடைமுறை வாழ்க்கை முறையை கொண்டு நமக்கு சொல்லித்தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணி செய்து கொண்டிருந்த ஒரு யூத இனத்தை சார்ந்த ஒரு சிறுவர் மரணப்படுக்கையில இருந்தார். உடல் நலம் சரியில்லாமல் கிடந்தார். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய அந்தஸ்துக்கு ஈடாக நபியை நினைத்துக் கொண்டு இந்த காரியத்தை நினைத்து பார்க்க கூடாது. நபியோ ஒரு அரபு நாட்டினுடைய மாமன்னராக, உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக, உலகத்தினுடைய அகில உலகத்திற்கும் இறை தூதராக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள். அவர்கள் ஒரு சாதாரண ஏழை சிறுவனை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த சிறுவனுடைய தலைமாட்டிலே நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை நலம் விசாரித்து விட்டு சொன்னார்கள், அன்பு மகனே, நீ கலிமா சொல்லுவாயாக, அல்லாஹ் ஒருவன் வணக்கத்திற்குரியவன் என்பதாக நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னவுடன் அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்த்தான். தந்தை சொன்னார், முகம்மது என்ன சொன்னாரோ அதை நீ கேட்பாயாக என்று கூறினார். உடனே அந்த சிறுவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறியவராக சிறிது நேரத்திலே இறந்து போய்விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனின் இடத்திலிருந்து வெளியேறுகிற போது இவ்வாறு சொல்லியவர்களாக வெளியேறினார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார். இந்த சிறுவனை என்னை கொண்டு நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறியவர்களாக வெளியேறினார்கள். இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும் போது, ஒரு சிறுவரை நலம் விசாரிக்க சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் அந்த சிறுவனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே நபி அவர்கள் போதனை செய்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்களுடைய 24 மணி நேரமும் முழு மூச்சும் எப்படி இருந்ததென்றால், இந்த சமூக மக்கள் அனைவரும் யாருமே தோல்வியடையக்கூடாது, எல்லோருமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலேயே நபி அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தன. அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்துடன் கூடிய செயல்பாடுகள் நம்மிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.